வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வளைகுடா நிலைமை குறித்து விவாதித்தார். அமெரிக்க விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் மூத்த அதிகாரி குவாசிம் சோலிமனி கொல்லப்பட்டதால் எழுந்துள்ள பதற்றம் குறித்து இந்தியாவின் கவலையை அப்போது அவர் வெளிப்படுத்தினார். எண்ணெய் வளம் மிக்க வளைகுடா பகுதியில் பதற்றம் நீடிப்பது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று பல்வேறு நாடுகள் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் இந்தியா தனது கவலையை அமெரிக்காவிடம் தெரிவித்ததாக டுவிட்டர் செய்தியில் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். முன்னதாக ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஸ்பாரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஈரான் நிலைமை குறித்து கேட்டறிந்தார். மத்திய கிழக்கு பகுதியில் சமீபத்தில் நடைபெற்ற தாக்குதல் குறித்து இந்தியாவின் கவலையை அவரிடம் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் யூசப் அலாவி, ஐக்கிய அரபு குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் சயத் ஆகியோரிடமும் தொலைபேசியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார். ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள மோதல் பின்னர் வளைகுடாவில் எழுந்துள்ள நிலைமை குறித்து இந்த தலைவர்களிடம் அவர் விவாதித்தாா்.